வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய சளி இருமல் இது போல் தொந்தரவுகளுக்கு நல்ல ஒரு நிவாரணியாக இருக்கக்கூடிய நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு 1 கிலோ அளவில் நான் நண்டு வாங்கி வச்சுருக்கேன். 1 கிலோ நண்டுக்கு என்னென்ன பொருள் வேணும், எவ்வளவு வேணும் அப்படின்றத முதல்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பொதுவாக நண்டு மீன் குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் போட்டால் கூடுதல் சுவையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 1/2 முடி தேங்காய் எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பத்து பல் சின்ன பூண்டு, சின்னதாக 1 இஞ்சி துண்டு, 1 பெரிய எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் கொழும்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நம்மளுடைய நண்டு குழம்புடைய ஸ்பெஷலே இந்த வாழைக்காய் தான். இன்றைக்கி நான் இந்த குழம்புக்கு 1 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதில் வாழைக்காய்க்கு பதில் முருங்கைக்காய் போட்டாலும் இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி வாழைக்காய் போட்டு தான் நண்டு குழம்பு வைக்க போகிறோம். இதுதான் நம்ம நண்டு குழம்புக்கு தேவையான முக்கியமான பொருட்கள். இதிலேருந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், அதோடவே எடுத்து வச்சுருக்க அந்த 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு மிளகு சீரகத்தை இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1/2 முடி தேங்காயையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அந்த தேங்காவோடவே கொஞ்சம் தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்க சோம்பை கொஞ்சம் போட்டுக்க போகிறோம். தேங்காயும் சோம்பையும் நம்ம இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த இஞ்சி பூண்டு, தேங்காய் விழுது, இது எல்லாத்தையும் அம்மியில் போட்டு அரைச்சா அவ்வளோ ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் மாமியார். ஆனால் நம்ம இப்போ மிக்சியில் தான் அரைச்சி வச்சுருக்கோம். நண்டு குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நண்டு. இந்த நண்டில் இங்கே பாருங்கள், இந்த பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அது கட் பண்ணிட்டால் நமக்கு உப்பு காரம் ஏறுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஊட்டச்சத்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நண்டை நம்ம உணவில் குழம்பா, ரசமாக, வறுவலாக எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம குழம்பு எப்படி வைக்கிறது, நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பெரிய நண்டாக இருந்தால் அதை ரெண்டாக உடச்சிக்கலாம், அந்த கால் பகுதியில் புட்டும் போட்டுக்கலாம். இல்லைனா சின்ன நண்டாக இருக்கிற பட்சத்தில் அதை அப்படியாகவும் நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம். நண்டு குழம்புக்கு தேவையான நண்டு, அதற்கான மசாலா பொருட்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. இப்போ நம்ம நண்டு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கணும். நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி மீன் குழம்பு, நண்டு குழம்புலாம் மண் சட்டியில் தான் செய்வேன். உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் எப்பயுமே சமையலுக்கு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. இன்றைக்கி நண்டு குழம்புக்கும் நம்ம கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அந்த சோம்பை எண்ணெயில் போடுறோம். எண்ணெயில் போட்டோன்னு சோம்பு நல்லா பொரிஞ்சிடும். சோம்பு பாருங்கள் நல்லா பொரியுது. இந்த நேரம் நம்ம கழுவி வச்சுருக்கோம். அந்த கருவேப்பிலையும் போடும். கருவேப்பிலையும் சோம்பு நல்லா அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அந்த பேஸ்ட்டையும் அதோடவே போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். நம்ம அரைச்சி வச்சு போட்ட அந்த இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு அந்த பேஸ்ட்டும் கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் நல்லா மணமாக வதங்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் போட்டு இதோட நல்லா வதக்கிக்கப்போம்.
வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வரட்டும். நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கிறதுனால அடியில தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க அடுத்த மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. இல்லைன்னா தட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நேரமா வதங்கிருச்சு. இப்படி வதங்கின இந்த வெங்காயத்துல நம்ம இப்ப பொடியா நறுக்கி வச்சிருக்க இந்த தக்காளியையும் போட போறோம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நமக்கு இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி வதங்கி வரும்போது நமக்கு எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தேவையான மிளகாத்தூள், இந்த மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இதுல மஞ்சள் எல்லாமே சேர்த்து இருக்கிறதுனால நான் குழம்புக்குன்னு தனியா மஞ்சள் தூளை சேர்க்கறது கிடையாது. ஏன்னா இதுல வீட்டுல நம்ம அரைக்கும் போதே மஞ்சள் மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிடறோம். அதனால நான் பொதுவாக குழம்புக்குன்னு மஞ்சள் தனியாக சேர்க்கறது இல்லை. இப்போ இந்த மிளகாத்தூளும் நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தோட வதங்கணும். பாருங்க நமக்கு மிளகாத்தூளும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் விழுது, இந்த தேங்காய் விழுதுல நம்ம ரெண்டு சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம். இந்த தேங்காய் விழுத நம்ம மிக்சி ஜார்லயே அப்படியே தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். நண்டுல ரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு தேவையான விட்டமின் B12 அதிகமா இருக்கு. அதனால நண்டை அடிக்கடி நாம நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இதுலயே நம்ம கொஞ்சம் புளியை கரைச்சு ஊத்தணும்ன்றதுனால நான் இதை கட்டியாவே வச்சிருக்கேன். பாக்கிறதுக்கே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் இதோட சேர்த்துக்கிறோம். இந்த டைம்ல நம்ம கரைச்சு வச்சிருக்க இந்த புளி கரைசலை இதுல ஊத்திடலாம். நீங்க பாருங்க உங்களுக்கு கெட்டியா வேணுமா தண்ணியா வேணுமான்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இது சரியான பக்குவம். இப்ப இது ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா நமக்கு கொதிச்சிட்டு இருக்கு. பாருங்க குழம்பு நல்லா கொதி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த நண்டை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நண்டு எல்லாமே கூட்டம் முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த வாழைக்காவையும் இதோடையே சேர்த்துக்கலாம். நண்டில் கலோரிகள் மற்றும் கொழுப்பு குறைவாக இருக்கிறதுனால டயட்டில் இருக்கிறவங்களையும் இதை சாப்பிடலாம். நண்டு வாழைக்காய் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் குழம்பை தட்டை போட்டு மூடிடுவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து நண்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நண்டு வாழைக்காய் இதெல்லாம் வெந்து ஒரு அருமையான நண்டு குழம்பு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த நண்டு குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை இது போல் டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் பயனுள்ள நல்ல சமையல் குறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.